பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மீண்டும் உங்களோடு கூட இந்த ஷார்ட் மெசேஜ் அல்லது குறுஞ்செய்தியோடு காலையில் சந்திப்பதை நான் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். இந்த நாட்களில் நம் எல்லாருக்கும் ஆறுதல் பேலன் தேவனுடைய வார்த்தை. ஆமேன். உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தி வரும்போது இது எனக்காக ஆண்டவர் சொல்லுகிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்போமா? 1 கொரிந்தியர் 13 10 வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். பொதுவாக இந்த பிசாசனுடைய தந்திரத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்கிற நிறைவான நிறையா காரியம் இருக்கும், அதெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு மறைச்சிட்டு என்ன குறை இருக்கோ அதை தான் அவன் பெருசாக காட்டுவான். குறை வந்து ஒரு சின்ன ஒரு துளி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஸ்பாட் அல்லது ஒரு சின்ன ஒரு டாட், அதை அவன் பெரிய ஜூம் பண்ணி டெவலப் பண்ணி பெருசாக காட்டுவான். நீங்கள் எப்போதுமே பிசாசின் தந்திரத்தை அறிந்து கொள்ளுங்கள். நிறைவு அது ஆண்டவராகிய இயேசு ராஜாவை குறிக்கும். குறைவு சத்துருவின் கிரியைகளை அல்லது சாத்தானை குறிக்கும். இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் தெரியுமா? இளைய குமாரன் தகப்பன் வீட்டில் இருந்த வரைக்கும் நிறைவாக இருந்தான். சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, உடைகளுக்கு பஞ்சம் இல்லை, உறைவிடத்துக்கும் பஞ்சம் இல்லை, அப்புறம் பொருளாதாரத்துக்கும் பஞ்சம் இல்லை, ஒரு பஞ்சம் இல்லை. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பிரிவினை வந்து தனக்குரியதெல்லாம் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் பாவத்தில் விழுந்து எல்லாவற்றையும் அவன் இழந்து போன போது குறைவு பட தொடங்கினான் என்று நம்முடைய வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ குறைவு அது சத்துருவினுடைய கிரியைகள் பாவங்களை குறிக்கும். ஆனால் நிறைவானவர் இயேசு ராஜா, அவர் தான் பரிசுத்த ஆவியானவராய் உங்கள் மேல் வந்து தங்கியிருக்கிறார். அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1000 குறைகள் பலவீனங்கள் இருந்தாலும் நீங்கள் ஆவியானவரோடு அடிக்கடி பர்சனல் காண்டாக்ட் தனிப்பட்ட விதத்தில் தொடர்பு வைத்து கொண்டே இருங்க. சரியா, உங்கள் குறைவை அவர் நிறைவாக்கிடுவார். அந்த நிறைவு அதான் ஏசப்பா. உங்கள் மனதில் ஒரு நிறைவு, சிந்தையில் நிறைவு, எண்ணங்களில் நிறைவு, மட்டுமல்ல பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியத்தில் ஒரு நிறைவை நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள். அதனால் இப்போது இருக்கிற குறையை நீங்கள், அதாவது பொருளாதாரத்துக்கு அடுத்த குறை, உலகத்துக்கு அடுத்த குறையை நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க. ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தோடு தைரியமாய், இந்த நாள் ஒரு இன்பமான நாள், ஆவியானவரோடு நான் நடப்பேன் என்று நீங்களே விசுவாச வார்த்தை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணலாம். எங்கள் அருமையான ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நிறைவு என்றால் இயேசுவை குறிக்கும், குறைவு என்றால் பிசாசின் கிரியைகளை குறிக்கும். அப்பா, ஒரு காலத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தோம் அப்பா. விசுவாசத்தில் குறைவு, ஜபக்குறைவு, நீரோ எங்களை அபிஷேகிக்கும் போது அவைகளெல்லாம் நிறைவாக்கி கொண்டு வருகிறீங்கப்பா. இப்பொழுதும் இந்த நேரத்தில் யார் யார் காதுகளில் இந்த சத்தம் கேட்கிறதோ, யார் யார்கள்லாம் என்னோடு கூட இணைந்து பிரார்த்தனையில் ஜபத்தில் ஈடுபடுகிறார்களோ, அவர்கள் மேலே தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான சமாதானம், நிறைவான பலன், நிறைவான பொருளாதார ஆசீர்வாதம், நிறைவான தெய்வீக மனமகிழ்ச்சி, ஹல்லேலூயா, உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும்படி நான் ஜபிக்கிறேன். உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் அதிசயமாய் நடத்தும். ஜபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு இனிய நாள், இன்ப நாளாக இருக்க போகிறது.
மறந்துடாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமான நீ மாற்றிட்டீங்கன்னு வைங்க, தேவனுடைய பெரிய கிருபை உங்கள் மேலே அளவில்லாமல் இறங்கி வரும். கர்த்தர் சித்தமானால் மீண்டும் சந்திக்கலாம். காட் பிளெஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.